friends, welcome to my food channel. In the channel, cake recipe we will see. Christmas is coming, another cake. I will try cake. Try cake. Cake. I will try cake. I will try cake. First time try cake. I will 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 try cake. Oreo biscuit cake is 3 Oreo biscuit packet. 120 gram is 3 packet. You can see white cream biscuit. You can see chocolate cream. Biscuit. You can use chocolate cream. You can use chocolate cream. You can use biscuit. You can use color different. First, we have a mix jar and a chin mix jar. We have a nice arch. We have a nice arch. எனக்கு இந்த ஒரு கப் அளவுக்கு தான் பால் தேவைப்பட்டுச்சு ஒரு 250 ml இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சில நல்லா mix பண்ணி எடுத்துங்க கட்டி இல்லாம நல்லா mix பண்ணீங்க ஒரே சைடா mix பண்ணி எடுத்துங்க அதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு கடாய் வச்சிட்டேன் கடாயில பாத்தீங்கன்னா உப்பு அல்லது மணல் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நடுவுல வந்து ஸ்டாண்ட் வச்சிருங்க இது ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா ஃப்ரீ ஹீட் ஆகட்டும் நீங்க குக்கர்ல கூட வெச்சுக்கலாம் குக்கர்ல வச்சீங்க அப்படினா விசிலோ வாசரம் போடாதீங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கேக் செய்யற அந்த பாத்திரத்துல எண்ணெய் அல்லது நெய் அப்ளை பண்ணிரலாம் அதுக்கு அப்புறம் மேல பாத்தீங்கன்னா நான் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் மைதா மாவு கோதுமை ஆட் பண்ணிக்கலாம் ஒட்டாம வரதுக்காக பட்டர் ஷீட் இருந்துச்சா பட்டர் ஷீட் கூட ஆட் பண்ணீங்க அதுக்கு அப்புறம் நம்ம mix பண்ணி வச்சிருக்கிற அந்த பேட்டர் ஆட் பண்ணிரவும் நல்ல கை விடாம நல்ல mix பண்ணி கட்டில ஆட் பண்ணீங்க இந்த கன்சிஸ்டன்சில mix பண்ணி எடுத்துங்க நல்ல இப்படி டாப் பண்ணி விட்டுருவோம் அப்பதான் வந்து அது ஏர் பபிள்ஸ் எல்லாம் இல்லாம நல்ல இதா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்ல ஃப்ரீ ஹீட் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்ல ஃப்ரீ ஹீட் ஆயிடுச்சு அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணுங்க இப்போ நல்ல ஃபுல்லா குறச்சிரலாம் குறச்சி நல்ல சென்ட்ரா வெச்சிருங்க அப்பதான் வந்து அது கரெக்ட்டா வெந்து வரும் அடுப்போட ஃப்ளேம் பாத்தீங்கன்னா இந்த அளவுல வச்சிருக்கேன் ஒரு 30 நிமிஷம் கழிச்சு செக் பண்ணி பார்த்தா வேகல மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் விட்டு செக் பண்ணி பார்க்கறேன் 40 நிமிஷம் ஆச்சு மொத்தம் டூத் ஸ்டிக்கோ இல்ல ஒரு கத்தி வச்சு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ஒட்டாம வருது இந்த மாதிரி ஒட்டாம வந்துச்சு அப்படினா நமக்கு கரெக்ட்டா வெந்திருக்குன்னு அர்த்தம் நீ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சல ஃபுல்லா ஆறட்டும் கேக் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஆறிட்டு இருக்கட்டும் அந்த டைம்ல பார்த்தா ரெண்டு டைரி மில்க் எடுத்துக்கறேன் டைரி மில்க்கை நம்ம வந்து உருக்கிட்டு மேல ஆட் பண்ணோம் அதுக்காக வந்து ரெண்டு டைரி மில்க் எடுத்துக்கறேன் பசங்க ரொம்பவே ஆர்வமா இருந்தானுங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தானுங்க பாருங்க ரெண்டு டைரி மில்க் எடுத்துட்டேன் நல்ல கொதிக்கிற தண்ணியில ஒரு பாத்திரத்துல சாக்லேட் போட்டு அதை வச்சு உருக்கலாம் அப்படி உருக்குறப்ப எனக்கு உருகவே இல்ல அப்ப கொஞ்சமா பால் ஆட் பண்ணிட்டேன் இந்த ஸ்டெப் மறக்காம பண்ணுங்க பால் வந்து சாக்லேட்ல கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு உருக்குனீங்க அப்படினா சீக்கிரம் உரிரும் நல்ல கட்டி இல்லாம உருக்கி எடுத்துங்க அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் கிரீம் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா நான் வந்து சாக்லேட் கிரீம் எடுக்கல அதை வந்து பசங்களுக்கு கொடுத்துட்டு விளையாடுறேன் ஒயிட் கிரீம் மட்டும் ரெண்டு பிஸ்கட்ல இருந்து ஒயிட் கிரீம் எடுத்துட்டு அதில் கொஞ்சமா பால் ஆட் பண்ணிட்டு நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணுங்க இது மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்பதான் நல்லா அந்த கிரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும் கேக் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நல்லா கம்ப்ளீட் ஆடிடுச்சு ஆனதுக்கப்புறம் எடுத்து கொட்டினோம் அப்படின்னா அது அழகா அப்படி விழுவுது சூப்பரா கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்குன்னு இந்த கேக் வந்து தப்பா போக சான்ஸே இல்லை எல்லாருமே ட்ரை பண்ணலாம் நீ அடியில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன் ஸ்டாண்ட் வச்சுட்டு அது மேலே கேக் வச்சிடலாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து சாக்லேட் வந்து ஊற்றுவோம் அப்படி ஊற்றுறப்ப பார்த்தீங்கன்னா அது வந்து கீழே போய் விழுந்து அப்படியே கேக்கில் அடியில் ஒட்டிக்கும் அதனால ஸ்டாண்ட் வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக இறங்கிக்கும் அதுக்காக தான் வச்சுருக்கேன் நீ வந்து அதை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த கேக்கை ரெண்டாக கட் பண்ணுறது சாக்லேட்டை உருக்கி மேலே ஆட் பண்ணுறது இது எல்லாமே ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கங்க ஜஸ்ட் வந்து அந்த க்ரீம் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா கூட போதும் பாருங்கள் சூப்பராக கட் பண்ண முடிஞ்சு எப்படி சூப்பராக வெந்திருக்குன்னு பாருங்க நீ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஜீனி ஆட் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணி தான் வந்து மேலே அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து க்ரீம் நல்லா ஒட்டும் அதுக்காக நீ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் க்ரீம் வந்து நல்லா பீட் பண்ணுங்கள் நல்லா பீட் பண்ண பீட் பண்ண தான் உங்களுக்கு வந்து க்ரீம் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் க்ரீம் அப்ளை பண்ணிட்டு மேலே இருக்கிற அந்த பீஸை வச்சிடலாம்
அதுக்கப்புறம் நம்ம சாக்லேட் உருக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஊற்றிடலாம். கண்டிப்பாக நீங்கள் சாக்லேட் உருக்குறப்ப பால் ஊற்றி உருக்குங்க. நான் அதை வீடியோவில் காமிக்காமட்டு அதனால திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் நான் செஞ்ச மாதிரியும் செய்யலாம், இல்லை அப்படின்னா டைரெக்டாக வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் பால் ஊற்றி அதில் சாக்லேட் உடச்சி போட்டு உருக்கி கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் சாக்லேட்டில் மேலே ஊற்றி விட்டேன், சூப்பராக வந்து செட் ஆகிடுச்சு. இதுக்காக தான் நான் வந்து அடியில் ஸ்டாண்ட் வைக்கணும்னு சொன்னேன். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே செட் ஆகணும். இந்த கேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு, யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம், தப்பாக போகிற சான்ஸே இல்லை. ட்ரை பண்ணி பாட்டி அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.